வேதம் சொல்கிறது அந்த குரலை கேட்ட பொழுது அவன் ஆவிக்குள்ளானான். தேவனுடைய ஆவியானவர் அவனை எழுப்பினார், உற்சாகம் அடையும்படி செய்தார். ஒரு குரல் ஒலித்தது, யோவான் நீ தனித்து அழாதே, இங்கே ஏறி வா, கம் ஹீதர். ஏறி சென்றான், அங்கே இறைவனுடைய தோற்றத்தை கண்டான். வச்சிர கல்லுக்கும் பத்மராகத்திற்கும் மரகதத்திற்கும் சந்திரகாந்தத்திற்கும் இந்திர நீலத்திற்கும் ஒப்பாயிருந்த ஒருவரை கண்டான், பரவசம் அடைந்தான். இந்த தீவில், இந்த பத்ம தீவில் தனித்து நான் கிடக்கிறேன், ஐயோ எனக்கு ஆறுதல் அளிக்க யாரும் இல்லை என்று புலமை நின்று அவனுக்கு சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஒரு காட்சி அளித்தார். பொன்முருவலோடு அவரை கண்டு பரவசம் அடைந்தான், ஐயோ இவரல்லவா, என் கடவுள் உயிரோடு இருக்கிறார், மை காட் லிவ்ஸ். அவனை எழுத்தது எது? தேவனுடைய ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்று அவன் இங்கு இருந்திருந்தால் நம்மை போல பாடியிருப்பான், தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மான தானந்தமே, தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மான தானந்தமே, செய்யனின் சம்பாதம் சேவிக்கையும் வேளை ஐயானின் அடிபாணிந்தேன், செய்ய நின் சம்பாதம் சேமிக்கையும் வேளை ஐயானின் அடிபாணிந்தேன். சொந்தம் உனதல்ல சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோயா, சொந்தம் உனதல்ல சோர வழி செல்ல எந்தாய் துணிவேனோயா, பூந்தி காமலமா பூமாலை போட்டு நின் போர்பாதம் பிடித்து கொள்மே, பூந்தி காமலமா பூமாலை கோத்து நின் போர்பாதம் பிடித்து கொள்வே, தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே, இறைவனை முகமுகமாய் கண்டான், பரவசம் அடைந்தான், பயமும் திகிலும் ஓடி மறைந்தான்.